பிரலீன சர்வேந்திரிய புத்தி விருத்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த சமயத்துல புத்தி விருத்தி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அவன் எப்படி புரிய வச்சிருது? அந்த சமயத்துல புரிய வைக்க முடியாது. ஆனா தூங்கினவன் எழுந்தினத்துக்கு அப்புறம் தன்னுடைய ஒரு அனுபவத்தை தானே ஸ்மரிச்சுன்னு சொல்றான், அதுவே பிரமாணம். இன்னொருத்தன் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வாறு நீ வந்து ஒண்ணுமே தெரியாம தூங்கினே அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை, நமக்கே அது தெரியறது. அதாவது முழிச்சுன்றதுக்கு அப்புறம் தான் தெரியுறது இந்த மாதிரி விவகாரம் பண்ண, அந்த சமயத்துல விவகாரம் பண்ண முடியாது. ஆக முழிச்சுன்றவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாம தூங்கினோங்கிறது அப்புறமா ஞாபகத்தில் வருது. அதை சொல்றேன், சர்வ பிரகார பிரமிதி பிரசாந்தி பீஜாத்மனா வஸ்திதிரேவ புத்தேகு சுஷுப்தி அத்ராஸ்ய சில பிரதீதி கிஞ்சின் நவேக்னி இது ஜெகத் பிரசித்தே. ஜெகத்துல எல்லாருக்கும் இது பிரசித்திட்டான் இந்த விஷயம். அதாவது எப்படி தெரிஞ்சதுங்கிறது சில சொல்ல தெரியாது, ஆனா இந்த விஷயம் தெரியும். என்ன சர்வ பிரகார பிரமிதி பிரசாந்தி, இவன் தூங்கும் போது இவன் முழிச்சுட்டு இருக்கும் போது இந்திரியங்கள்னாலே என்னென்ன தியானங்கள் வருதோ இந்த தியானங்கள்லாம் அப்படியே ஒடுங்கி போறது, வராம வரதே இல்லை அப்படிங்கிற விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தூக்கம் வராம இருக்கிறவன் கஷ்டப்படுறான், தூக்கம் வரணுமே அப்படின்னு பார்க்கறான் இல்லையா. தூக்கம் வரல முழிச்சுட்டே இருக்கான், அது ஒரு கஷ்டம் வருத்தமா இருக்கு இல்லையா. அதுவும் இது நின்னா போறோம்னு தெரியுது, இந்த தியானங்கள் இந்திரியங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த மனசை ஏற்படுத்தக்கூடிய தியானங்கள்லாம் போறோம் போறோம்னு அதுக்கு நின்னா போறோம்னு. அதனால இது நிக்கணுங்கிறதுக்காகத்தான் அவன் தூங்கணும்னு ஆசைப்படுறான். அதனால இந்த சர்வ பிரகார பிரவிதி பிரசாந்தி, அந்த தியானம் வருது அது தெரிகிறது இது தெரிகிறது இப்படி ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டே இருக்கும், இவ்வளோ தியானம் வந்துட்டே இருக்கும், இந்த தியானங்கள்லாம் வராமல் இருந்தா போறோம்னு அந்த சர்வ பிரகார பிரவிதிகளும் தியானங்களும் ஒரு ஒரு நிலையில ஒழுங்கி போடுறது பிரசாந்தி. இது வந்து பிரசித்தம், இது பிரசாந்தின்னு ஒரேடியா இதை நின்று போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் ஏந்திருக்கவே மாட்டான் அதோட மோட்சம். அதனால என்ன சொன்னார்னா, அந்த சமயத்துல பிரசாந்தி ஆச்சு, ஆனா பீஜாத்மனா புத்தி நிக்கிறது, பீஜாத்மனா அவஸ்திதிரேவ புத்தி. இது எல்லாம் வேலையை நிறுத்திட்டு பீஜஸ்வரூபமாக சூக்ஷமா இருக்குன்னு சொல்லணுமே தவிர அதுவே அழிஞ்சு போயிடுச்சுனா மூலமே போயிடுச்சுன்னா அப்புறம் வரமாட்டான். அதனால அவனுடைய புத்தியானது அந்த ஞானத்தை உண்டு பண்றது அதனுடைய வேலை. இந்த வேலையை நிறுத்திட்டு பீஜ ரூபமாக அப்படியே மரமானது பீஜ ரூபமா இருந்ததுன்னா அது பழத்தை கொடுக்குமோ, அதுலேருந்து ஒன்றும் வராது. ஆனால் இருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது இருந்தால் தான் அதுலேருந்து அப்புறம் வெளியில வர முடியும் இல்லையா. அதனால பீஜ ரூபமாக அந்த புத்தி இருக்கு, மறுபடியும் கிடந்து வேலை வரும், திரும்பி வரைச்சு முயற்சி கிடைச்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் சுஷுப்தின்னு சொல்லப்படுறது. அத்ராஸ்ய சில பிரதீதி, அத்த இந்த சுஷுப்தி நிலையிலே இவனுக்கு அத்திய இந்த ஒண்ணுமே தெரியலே அப்படிங்கிற பிரதீதி ஏற்படுறான். பிரதீதி ஏற்படுறதுங்கிறது எப்படி தெரியுதுன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது, ஒண்ணுமே தெரியாம தெரியணும் அப்படின்னு அந்த தூக்கத்தை பறித்து பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியலேங்கிறத சேர்த்து மறுத்துக்கிறான். இது ஜெகத் பிரதிந்து, இது உலகத்துல எல்லாருக்கும் தெரியும், அது எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கவே முடியாது. ஒண்ணுமே தெரியாம தூங்கினேன் அப்படிங்கிறதுக்கு அவன்தான் சாட்சியை தவிர, அவன் அப்படி தூங்கினாங்கிறத இன்னொருத்தன் அப்படி தூங்கினானா இல்லையான்னு ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. இன்னொருத்தருக்கு தெரியாது, அவன் தூங்கினதே அவனுக்கு தான் தெரியும். இப்ப என்னாச்சு, நம்ம மூணு நிலையிலேருந்து அந்த காரண சரீரத்தை புரிஞ்சு நிட்டோம்.